ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் அபிநயா தமிழரசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, 6 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு எப்படி சாதம் ஊட்டணும் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். எங்க வீட்ல இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே இப்படிதான் சாப்பாடு ஊட்டினதா எங்க அம்மா அடிக்கடி சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம எங்க மாமா குழந்தைங்க எங்க அக்கா குழந்தைகளுக்கெல்லாம் இதே மாதிரி தான் எங்க பாட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க. அதெல்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டினீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடோட எல்லா சத்துமே போய் சேரும். எங்க வீட்டுல எப்படி சாப்பாடு ஊட்டுவாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோல டீட்டெயிலா போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கீரை கடையிற சட்டி எடுத்துக்கோங்க. அதுல வடிச்ச சூடான சாதம் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்த பிறகு நல்லா வேக வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு கூடயே சின்ன துண்ட அளவுக்கு கேரட் 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வேக வச்சு எடுத்த பருப்பு சாதம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்க போறோம். நீங்க மிக்சியில அடிச்சு சாதமோ பருப்போ ஊட்டினீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த பருப்போட சத்தோ அந்த சாதத்தோட சத்தோ போய் சேராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மிக்சியில அடிக்கிறதுனால அது ரொம்ப மசிஞ்சு குழக்குழன்னு ஆறதுனால அது இருக்க சத்து சுத்தமா போயிடும். அதனால நீங்க எப்பயுமே குழந்தைங்களுக்கு மிக்சியில அடிச்சு சாதமோ கேரட் பருப்பு அதெல்லாம் எதுவுமே ஊட்டாதீங்க. எப்போ நீங்க வந்து சாதம் ஊட்டினீங்க அப்படின்னாலும் அதை வேக வச்சு இந்த மாதிரி ஒரு மத்துல கடைஞ்சிக்கோங்க. சட்டியில வச்சு இந்த மாதிரி மத்துல கடைஞ்சி ஊட்டுங்க. அப்பதான் அந்த பருப்பு அந்த சாதத்தோட சத்து எல்லாமே முழுமையா நம்மளோட குழந்தைங்களுக்கு போய் சேரும். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, எங்க அம்மா வந்து எங்க அக்கா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது எடுத்த வீடியோ. எங்க அக்காவோட குழந்தைங்க எங்க அம்மா இப்படிதான் எப்பயுமே சாப்பாடு ஊட்டுவாங்க. மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க மசீற வரைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க, ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு தான் நம்ம சேர்த்துக்கணும். உங்ககிட்ட கொத்து சட்டி மத்து அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்க குழந்தை 3 மாசம் 4 மாசத்துல இருக்கும் போதே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு அதை பழகிக்கோங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு எப்பயுமே இப்படிதான் சாதம் ஊட்டணும் அப்படின்னுட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மிக்சி ஜார்ல அடிக்கிறது மூலமா அதுல இருக்க டேஸ்ட் எல்லாமே போயிடும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மண் பாத்திரத்துல இந்த மாதிரி நம்ம கடையிறது மூலமா அதுல இருக்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. 6 மாசம் குழந்தை சாப்பிடுற அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சட்டில இருந்து எடுத்து அதை தனியா பாத்திரத்துல வச்சுக்கலாம். எங்க அக்கா குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு வெள்ளி பாத்திரத்துல தான் சாப்பாடு ஊட்டுவாங்க. வெள்ளி பாத்திரத்துல தான் ஊட்டணும் அப்படின்னு கிடையாது, நீங்க வந்து சாதாரணமா பாத்திரத்திலே கூட ஊட்டிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு ரெடி ஆயிருச்சு. உங்க குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இதுல வந்து ரொம்ப ஆரோக்கியமும் அடங்கியிருக்கு. அதனால எப்பயுமே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு ஊட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறாங்க. நெய்யில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது. அதனால 6 மாசம் குழந்தைங்களுக்கு 12 மாசம் வரைக்கும் நம்ம நெய் சேர்த்து சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா குழந்தைங்க இன்னும் ஆரோக்கியமாக வளருவாங்க. 7வது மாசம் 8வது மாசத்துக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்துட்டு கொஞ்சமாக மிளகு பொடி சீரகம் பொடிலாம் சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி சாதம் குழந்தைங்களுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் சீரகப்பொடி மிளகு பொடிலாம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஊட்ட ஆரம்பிச்சு என் குழந்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்றான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால மறக்காமல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி 6 மாசத்துலேருந்து 12 மாசம் வரைக்கும் இதே மாதிரி சாதம் ஊட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் போட சொன்னாங்க. இது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் சொன்னதுனால இந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா சொன்னது எல்லா பாயிண்ட்டுமே இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய் நண்பர்களே.